ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மூணாவது ஓடிய மேட்ச்ல இந்தியன் கிரிக்கெட் டீம் 302 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் சேர்ந்து 50 ஓவர் முடிவில் 300வது வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே கடைசி நேர பார்ட்னர்ஷிப் ஹர்திக் பாண்டியா மற்றும் ரவீந்திர ஜடேஜா. இந்த மேட்ச்ல விராட் கோலி டாஸ் வின் பண்ணாரு, பேட்டிங் சூஸ் பண்ணாரு. 4 முக்கியமான மாற்றங்கள், நடராஜன், குல்தீப் யாதவ், ஷர்துல் தக்கூர் மற்றும் சுப்மன் கில் உள்ள வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியன் டீம்லையும் 3 மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மொதல் பேட்டிங் பண்ணாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம். ஷிகர் தவான், சுப்மன் கில் ஓப்பனிங் இறங்கினாங்க. ஷிகர் தவானுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாருன்னு நினச்சிட்டு ஓப்பனிங்கில் பயங்கரமாக பாலில் ஃபேஸ் பண்ணிட்டார். 27 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 16 ரன்கள் அடித்து அப்படியே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா சுப்மன் கில் அவர் வந்து ஒரு 33 ரன்ஸ் அடித்தார், அவரும் வெளியேறிட்டார். ஸ்ரேயா சேர்க்கு என்னாச்சுன்னு தெரில, இந்த சீரீஸ் முழுக்கவே அவர் அடிக்கவே இல்லை. என்ன ஆச்சு, டெல்லி கேபிட்டல் டீமுடைய கேப்டன், அவர் நல்லா விளையாண்ட மனுஷன், இந்த ஓடிஐ சீரீஸில் அவரோட நிலைமையை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு. அவரும் சரியாக அடிக்கல, ஒரு 19 ரன்கள் அவுட் ஆக கேஎல் ராகுல் 5 ரன்கள் அவுட் ஆகிட்டார். ஸோ என்ன நடந்ததுன்னே தெரில, 123 ரன்களுக்கு 4 விக்கெட்ஸ் போயிடுச்சு. விராட் கோலி மட்டும்தான் நல்லா விளையாடினார். இந்த மேட்சை டர்ன் பண்ண விஷயம் என்னன்னா, ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜடேஜாவுடைய அந்த கடைசி 20 ஓவர் பார்ட்னர்ஷிப். கடைசி 20 ஓவரில் ஒரு T20 லெவலுக்கு ரெண்டு பேருமே விளையாடினாங்க. ஒரு விராட் கோலி அவுட் ஆகும் போது 32 ஓவர்கள் முடிவில் ஒரு 152 ரன்கள் தான் அடிச்சிருந்தாங்க இந்தியா. 300லாம் வராதானே அடிச்சாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பால் இந்த 3-2 வந்திருக்கு. ஹர்திக் பாண்டி 76 பந்துகளில் 92 ரன்களும், ஜடேஜா 50 பந்துகளில் 66 ரன்கள் அடித்தார். ஒரு 3 சிக்ஸ் அடித்தார் பாருங்கள். அதெல்லாம் வெறித்தனமாக இருந்தது. அந்த ஷாட் வந்து நம்ம சிஎஸ்கேயில் பார்க்குற மாதிரியே இருந்தது. ஐபிஎல் மாதிரி தான் ரெண்டு பேருமே விளையாடினாங்க. நல்லா விளையாடினார் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஒரு சிஎஸ்கே பிளேயர், ஒரு மும்பை இண்டியன்ஸ் பிளேயரும் இன்றைக்கி டீமை காப்பாற்றிட்டாங்க. ஆஸ்திரேலியாவுடைய பவுலிங்கும் ரொம்ப நார்மலாக தான் நல்லா போட்டாங்க. ஜோஷ் ஹாசில்வுட் அப்புறம் சீன் அபாட் அவங்க ஓவரில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக ரன்ஸ் போச்சு. ஏன்னா மற்ற ஓவர் எல்லாமே நல்லாவே கட்டுப்படுத்தினாங்க. கிளென் மேக்ஸ்வெல் அருமையாக போட்டார், ஓரளவுக்கு நல்லா போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பாவே நல்லா கட்டுப்படுத்தினார். ஒரு எக்கனாமி ரேட்லாம் 4.5 தான் இருக்குது. ஆஷ்டநகரும் 4.40 தான் எக்கனாமி ரேட் வச்சுருந்தார். 303 ரன்கள் ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணும், அவங்களுக்கு ஈஸியான டார்கெட் தான். ஆனால் இருந்தாலும் ஏதாவது மேஜிக் நடக்குமா, இந்த டீம் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. குல்தீப் யாதவ் வந்திருக்காரு, நடராஜன் வந்திருக்காரு, முகமது ஷமி இல்லை, ஷர்துல் தக்கூர் உள்ள வந்திருக்காரு, பும்ரா இருக்காரு. ஸோ இந்த பவுலிங்கில் டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். டீசெண்டாக டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர் தான் இந்தியாவுடைய பவுலிங் அட்டாக் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம்.